வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் சந்திராஷ்டம தினத்தில் ஒரு முக்கியமான வேலையை செய்ய வேண்டியது வந்துடுச்சு. அதை வந்து தவிர்க்க முடியல, ஒத்தி வைக்க முடியல. ஒரு அரசு தேர்வு, இன்டர்வியூ, ஒரு முக்கியமான கிரயம், முக்கியமான நபர்களோட சந்திப்பு, முக்கியமாக மருத்துவமனையில் ஒரு ஆபரேஷன், இதையெல்லாம் நம்ம வந்து தள்ளி வைக்க முடியாது. இல்லை, தள்ளி வைக்கவே முடியாத சில செயல்களை உங்களோட சந்திராஷ்டம தினத்தில் செய்ய வேண்டி வந்தால் என்ன செய்வது? மன பதட்டத்தோட போய் செஞ்சு அதில் தோல்வி ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற கவலை இருக்கு அப்படின்னா உங்களுக்கான தீர்வு தான் இது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம தினத்தன்று நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன? எதை செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும், எதை செய்தால் சந்திராஷ்டம தினத்தில் சந்தோஷம் கிடைக்கும், மன குழப்பம் நீங்கும், பதட்டம் தீரும், நடுக்கம் குறையும், அனைத்து செயல்களிலும் வெற்றி கிடைக்கும், தோல்விங்கிற பேச்சே வராது, விரோதம், கோபம் இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கும் விபத்துகளிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒரு எளிய பரிகாரம், உலகில் முதல் முறையாக சந்திராஷ்டம தினத்திலிருந்து தப்பிப்பதற்கான எளிய பரிகாரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்கள் உண்டு, எந்த மாதிரி பரிகாரங்களை அவர்கள் செய்துவிட்டு தவிர்க்க முடியாத விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டும், அதில் மிகப்பெரிய வெற்றியை அவர்கள் எவ்வாறு அடைவார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சந்திராஷ்டம தினத்தில் இருந்து விடுபடுவதற்கான வீடியோ தொகுப்பை வெளியிடுவது இதுவே முதல் முறை. சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியிலிருந்து எட்டாவது ராசியில் சந்திரன் பயணம் செய்யும் காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம். சந்திரன் எட்டாவது ராசியில் இருக்கும் இரண்டே கால் நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம். ஏன் சந்திராஷ்டமத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்றால், சந்திரனைத்தான் மனோகாரகன் என்று சொல்கிறோம். மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் ஜோதிடத்தில் மறைவு ஸ்தானமான எட்டாம் இடத்தில் இருப்பது சிறப்பல்ல. உங்கள் மனது பாதிக்கப்படும், உங்கள் மனதில் புதிய சிந்தனைகள் சிறப்பாக இருக்காது, உங்களோட மனசு குழப்பத்தை ஏற்படுத்தும், உங்கள் மனம் வேதனைக்கும், உங்கள் மனம் தடுமாறும், நீங்கள் நிலை குலைந்து இருப்பீர்கள், உங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவை தராது, புதிய ஒரு முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றியை தராது. நீங்க வண்டி வாகனங்களில் பயணிக்கும் பொழுது உங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாததால் தேவையில்லாமல் ஒரு விபத்தோ, தேவையில்லாத நபர்களோட வாக்குவாதமோ, சண்டை சச்சரவுகளோ, கைகலப்போ ஏற்படும். அதனாலதான் வந்து ஜோதிடத்தில் சந்திராஷ்டமத்தை இன்னைக்கு ரொம்ப பெருமளவுல பேசுறோம். சந்திராஷ்டமத்தை பார்க்காத நபர்களே கிடையாது. ஜோதிடத்தை நம்பாதவர்கள், கடவுளை நம்பாதவர்கள் கூட சந்திராஷ்டமத்தை பார்ப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சந்திராஷ்டமத்தை எளிதில் எதிர்கொள்வதற்கு தான் இந்த வீடியோவை நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். நீண்டகால முயற்சிக்கு பிறகு இந்த வீடியோ உங்களுக்கு தயார்படுத்தப்பட்டு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக வெளியிடப்படுகிறது. அப்படிப்பட்ட சந்திராஷ்டமத்தன்று மனோகாரகன் பாதிப்படைவதால், மனம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாததனால் அந்த இரண்டே கால் நாள் ஒவ்வொரு மனிதனுக்கும் மாதத்தில் இரண்டே கால் நாள் ஒரு கடினமான காலகட்டமாக இருக்கிறது. தேவையில்லாத சிக்கலில் சிக்கும் நாட்களாக இருக்கிறது. அவர்கள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளிலும் பம்பு வழக்குகளிலும் தேவையில்லாமல் இவர்களாகவே போய் சிக்கிக் கொள்கிறார்கள். அன்று அவர்கள் தொடங்கும் வியாபாரமோ தொழிலோ அல்லது அன்று அவர்கள் செய்யும் செயல்கள் ஒரு நல்ல பலனை தருவதில்லை. அப்படிப்பட்ட எல்லோருக்கும் அதிலிருந்து விடுபடுவதற்கான, அதிலிருந்து முழுமையாக நீங்குவதற்கான, சந்திராஷ்டமத்தை சந்தோஷமாக எதிர்கொள்வதற்கான வீடியோவாக இந்த வீடியோ இருப்பதால் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தால் உங்களுக்கு தெளிவான பலன்கள் உங்களுக்கு மிக தெளிவாக கிடைக்கும். கும்பராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள்ங்கிறது எப்பெல்லாம் கன்னி ராசியில் சந்திரன் பயணம் செய்தோ அந்த நாட்கள் எல்லாமே
கும்பராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள், அதாவது உங்களுக்கு வந்து உத்தர நட்சத்திரத்துல வந்து 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்துல 1, 2, 3, 4 பாதங்களும், அதே மாதிரி சித்திரை நட்சத்திரத்துல வந்து 1, 2 பாதங்களும் வந்து சந்திரன் பயணம் செய்தால் அது எல்லாமே உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு சொல்றேன். சந்திராஷ்டமம்ங்கிறத நட்சத்திரத்திற்கு ஒருபோதும் கணக்கிடக்கூடாது, ராசிக்கு பார்ப்பதுதான் சிறப்பாக இருக்கும். அதனால கன்னி ராசியில் சந்திரன் பயணம் செய்யும் 2.5 நாட்களையும் நீங்கள் சந்திராஷ்டமமாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களோட முக்கியமான இன்டர்வியூல தோல்வி அடையாமல் இருப்பதற்கும், புதிய நபர்களை சந்திக்கும் பொழுது பதட்டம் இல்லாமல் இருப்பதற்கும், ஒரு கொள்கை முடிவை எடுப்பவர்களாக இருந்தால் அன்னைக்கு எடுத்தாகணும் அப்படின்னா, அல்லது ஒரு நீதிமன்றத்தில் அன்னைக்கு உங்க வழக்கு ஏறிக்கி வருது அதை தவிர்க்க முடியாதுன்னா, அந்த மாதிரி நாட்களில் வந்து நீங்கள் மன குழப்பமும் மன பதட்டமும் பயமும் இல்லாமல், நடுக்கமும் இல்லாமல், தயக்கமும் இல்லாமல் நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த பிரச்சனையை அதை எதிர்கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் என்னன்னா, உங்களோட போன் வால்பேப்பர்ல, உங்க கம்ப்யூட்டர்ல, பர்ஸ்ல, ஷர்ட் பாக்கெட்ல, உங்க வீட்டு பூஜை அறையில், அல்லது உங்களோட ஆபீஸ் ஸ்பேஸ் அல்லது பிசினஸ் பண்ற இடத்துல நான் சொல்லக்கூடிய இந்த 2 புகைப்படங்களையும் வைத்து சந்திராஷ்டமத்துல எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் பார்க்கலாம், அப்பெல்லாம் பார்த்து பிரார்த்தனை செய்தால் வழிபட்டால் உங்களுக்கு பிரச்சனை தீரும். அது ஒண்ணு வந்து பூரண கும்பம், அந்த பூரண கும்பத்தோட புகைப்படத்தை எடுத்து அதை நீங்க வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய பலனை தரும். இன்னொன்னு, சபரிமலை ஐயப்பனோட புகைப்படத்தை எடுத்து அதையும் நீங்க வந்து வச்சு வழிபாடு செய்வது, பிரார்த்தனை பண்ணுவது, அடிக்கடி அந்த இறைவனை வந்து நீங்க மனதில் நினைத்து கொள்வது, இது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமத்திலிருந்து விடுபட மிகப்பெரிய அளவில் பலன் தரும். அதே மாதிரி தான தர்மங்களில் நீங்க வந்து அன்னதானமாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து நீங்க துவரம் பருப்பு போட்டு அதை வந்து சாம்பார் சாதமாக செய்து, அதில் காய்கறிகளை பெருமளவில் எதெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் போட்டு காய்கறிகள் சாதமாக துவரம் பருப்பு சாம்பாரை வைத்து அதை வந்து நீங்க உங்களால் முடிந்த நபர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுத்து வந்தால் நிச்சயமாக சந்திராஷ்டம நாட்களில் நீங்க எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் சந்தோஷம் தரும் நாட்களாக, சந்திராஷ்டமத்தை சந்தோஷமாக எதிர்கொள்ளும் நாட்களாக அமைத்துக் கொள்ளலாம். சந்திராஷ்டமத்தை பார்த்து ஒருபோதும் கவலை அடைய வேண்டாம். நிச்சயமான வெற்றியும் நீடித்த வெற்றியும் நீங்காத புகழும் பெற்று நீங்கள் நிச்சயமாக வாழ்வில் சிறந்த மனிதராக திகழ்வீர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான், ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ, டாக்டர் ராம்பரிமளம் ஆச்சாரிய குருஜி, நன்றி, வணக்கம்.